ஹாய் சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் மேக்ஸ் கிளாஸ். டுடே வி ஆர் கோயிங் டு சி அ நியூ சாப்டர், சாப்டர் 10, பேட்டர்ன்ஸ். ஆர் யூ ரெடி டு சீ திஸ் சாப்டர்? குட். பேட்டர்ன்ஸ், பேட்டர்ன்ஸ்னா முறை அப்படின்னு சொல்லலாம், இன்னொன்று வடிவங்கள் அப்படின்னும் சொல்லலாம். ஓகேவா? வழக்கமான அப்படி இல்லைன்னா மீண்டும் மீண்டும் நடக்கக்கூடிய ஒன்று அப்படின்னும் சொல்லலாம் பேட்டர்ன்ஸ் அப்படின்னா. ஓகேவா? திரும்ப திரும்ப வரக்கூடிய ஒன்று தான் பேட்டர்ன்ஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸ்டாண்டட் த சீக்வன்ஸ். எக்ஸ்டாண்டட் த சீக்வன்ஸ்னால் வரிசையை நீட்டிக்கவும். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா பாருங்கள், ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அதை பார்க்குறதுக்கு டீ மாதிரி இருக்கா, மறுபடியும் என்ன கொடுத்துருக்காங்க அதே டீயை தலைகீழே போட்ட மாதிரி இருக்கா, நெக்ஸ்ட்டு டீ கொடுத்துருக்குறாங்க, நெக்ஸ்ட்டு டீயை தலைகீழே போட்டிருக்காங்க. அடுத்தது நம்மளை போட சொன்னால் நம்ம என்ன போடணும்? டீ போடணும். அதுக்கு அடுத்தது தலைகீழே டீ போடணும். அதுக்கடுத்தது டீ, அதுக்கீழே தலைகீழே டீ. ஃபர்ஸ்ட் டீ, அடுத்தது தலைகீழே டீ. இதுதான் வரிசையை நீட்டிக்கவும். ஓகேவா? இதுதான் பேட்டர்ன்ஸ். அதாவது திரும்ப திரும்ப வரக்கூடிய ஒன்று தான் பேட்டர்ன்ஸ். செகண்ட் ஒன் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்குது, மறுபடியும் ஒன்று இருக்குது, அடுத்தது சர்க்கிள் ஒன் ஒன், சர்க்கிள் ஒன் ஒன் இருக்குது. ஸோ சப்போஸ் இதை நம்ம ஃபுல்லாக பண்ணணும், இந்த பேட்டர்ன்ஸை ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்னா இதுக்கு அடுத்தது என்ன நம்ம ட்ரா பண்ணணும்? ஜீரோ. அதுக்கடுத்தது ஒன் ஒன், அதுக்கடுத்தது ஜீரோ, அதுக்கடுத்தது ஒன் ஒன், அதுக்கடுத்தது ஜீரோ. ஸோ இது போல் இது எப்படி இன்னும் கொஞ்சம் டேஷ் இருந்தாலும் நம்ம அதை நீட்டிக்கிட்டே போகலாம். ஓகேவா? அதுதான் பேட்டர்ன்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஆரோ மார்க் எப்படி இருக்குது? மேலே பார்த்த மாதிரி இருக்குது. அடுத்தது ஆரோ மார்க் கீழே பார்த்த மாதிரி இருக்குது. அடுத்தது மேலே பார்த்த மாதிரி இருக்குது. அடுத்தது கீழே பார்த்த மாதிரி இருக்குது. ஓகேவா? மறுபடியும் மறுபடியும் என்ன வருது? ஒரே ஆரோ மார்க் தான் திரும்ப திரும்ப நம்மளுக்கு மாறி மாறி வருது. மேலே ஒன்று, கீழே ஒன்று, மேலே ஒன்று, கீழே ஒன்று. அடுத்தது நம்மளை ட்ரா பண்ண சொன்னால் என்ன ட்ரா பண்ணுவோம்? மேலே ஒன்று, கீழே ஒன்று, மேலே ஒன்று, கீழே பார்த்த மாதிரி ஒன்று. இப்படி தான் நம்ம ட்ரா பண்ணுவோம் இல்லைங்களா? ஒரே இது திரும்ப திரும்ப அதுவே என்னவாயிட்டு இருக்குது, மாறி மாறி மறுபடியும் மறுபடியும் வந்துட்டு இருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா வி, அடுத்தது அந்த வியை என்ன பண்ணியிருக்காங்க? தலைகீழே போட்டிருக்காங்க. அடுத்தது வி நேராக போட்டிருக்காங்க, வி தலைகீழே போட்டிருக்காங்க. அடுத்தது எப்படி ரைட் பண்ணணும்? நேராக போட்ட மாதிரி ரைட் பண்ணணும். அடுத்தது தலைகீழே, ஃபஸ்ட்டு நேராக, அடுத்தது தலைகீழே, நேராக, அடுத்தது தலைகீழே. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், சர்க்கிள் சர்க்கிள், அடுத்தது ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சர்க்கிள் சர்க்கிள் ரெக்டாங்கிள். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? சர்க்கிள் சர்க்கிள் ரெக்டாங்கிள், அடுத்தது சர்க்கிள் சர்க்கிள். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு ஸ்பேஸ் இல்லை. இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? இன்னும் நம்ம இந்த ஷேப்பை ட்ரா பண்ணிகிட்டே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆப்பிள், நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மேங்கோ ஆப்பிள், மேங்கோ ஆப்பிள். அடுத்தது நம்மளை ட்ரா பண்ண சொன்னால் என்ன ட்ரா பண்ணுவோம்? மேங்கோ. நெக்ஸ்ட்டு ஆப்பிள், நெக்ஸ்ட் மேங்கோ, நெக்ஸ்ட் ஆப்பிள். ஸோ இது போல் ஒரு ரெண்டு ஃப்ரூட் தான் இருக்குது, கொடுத்துருக்காங்க நமக்கு. ஓகேவா? அந்த ஃப்ரூட்டையே நம்ம திரும்ப திரும்ப என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? மறுபடியும் மறுபடியும் அந்த ஃப்ரூட்டே ட்ரா பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதுதான் பேட்டர்ன்ஸ். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்? சரி, ஓகே. லாஸ்ட் ஒன் நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? W இருக்குது, நெக்ஸ்ட்டு M இருக்குது, நெக்ஸ்ட்டு W இருக்குது, நெக்ஸ்ட்டு M இருக்குது. ஸோ இதை நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்னா அடுத்தது நம்ம என்ன ரைட் பண்ணணும்? வெரி குட், W. அடுத்தது M, அடுத்தது W, அடுத்தது M. ஸோ இதோட நமக்கு ஸ்பேஸ் இல்லை. ஸோ அதனால் நம்ம அதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். சப்போஸ் ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அதை நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே போவோம் இல்லைங்களா? அதுதான் பேட்டர்ன்ஸ், மீண்டும் மீண்டும் வரக்கூடியது.
ஓகே. நெக்ஸ்ட்டு வாட் கம்ஸ் நெக்ஸ்ட் இன் த சீக்வன்ஸ். இதுக்கு இப்போ சம் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு அடுத்தது என்ன வரணும் அப்படின்ட்டு எம்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரா பண்ண போகிறோம். ட்ரா பண்ணலாமா? ஃபஸ்ட் பாருங்கள், மூன் சன், மூன் சன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாக்ஸில் என்ன ட்ரா பண்ணணும் நம்ம? மூன், நெக்ஸ்ட்டு சன், தென் லாஸ்ட் பாக்ஸில் மூன். ஸோ இங்கே த்ரீ பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, அதில் என்ன வரும் அப்படின்றது தான் நம்மளை ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபில் பண்ணிட்டோமா, அதுக்கடுத்தது அவங்க என்ன பண்ணலை, பாக்ஸ் கொடுக்கல. ஸோ அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பாருங்கள், ஒரு பவுலில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, தலைக்கீழே வச்ச மாதிரி இருக்குது, இன்னொன்று நேராக இருக்க மாதிரி இருக்குது, இன்னொன்று தலைக்கீழே இருக்குது, இன்னொன்று நேராக இருக்குது. ஸோ அடுத்த பாக்ஸில் நம்ம எப்படி ட்ரா பண்ணணும், பவுல் தலைக்கீழே இருக்க மாதிரி ட்ரா பண்ணணும், அடுத்தது பவுல் நேராக இருக்க மாதிரி ட்ரா பண்ணணும், நெக்ஸ்ட்டு பவுல் தலைக்கீழே இருக்க மாதிரி ட்ரா பண்ணணும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் சில்ட்ரன்? ஓகே. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள், இங்கே ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க. என்ன பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளக்கு எரிஞ்சால் வரும் இல்லைங்களா சார், ஏதோ ஒரு இதழ் மாதிரி இருக்குது ஓகேவா. ஸோ அதுக்கடுத்தது என்ன இருக்குது, ஜீரோ போட்டு மேலே ஒரு கோடு, அதுக்கடுத்தது என்ன இருக்குது, ஒரு லீஃப் மாதிரி இருக்குது, அதுக்கடுத்தது ஜீரோ போட்டு மேலே ஒரு கோடு. ஸோ அடுத்த பாக்ஸில் நம்ம என்ன பேட்டர்ன் ட்ரா பண்ணணும், ஸோ லீஃப் மாதிரி ட்ரா பண்ணணும், அடுத்த பேட்டர்னில் ஜீரோ போட்டு மேலே ஒன்று, அடுத்த பேட்டர்னில் பாக்ஸில் லீஃப் மாதிரி ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க, லீஃப் கொடுத்துருக்காங்க, ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க, லீஃப் ட்ரா பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்ம என்ன ட்ரா பண்ணணும், ஃப்ளவர் ட்ரா பண்ணணும், அடுத்த பாக்ஸில் லீஃப், அதுக்கு அடுத்த பாக்ஸில் ஃப்ளவர். இதுதான் சில்ட்ரன் பேட்டர்ன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்மைலி, இது வந்து ஓ அப்படின்ற ரியாக்ஷனில் இருக்குது, இது சிரிச்சுக்கிட்டு இருக்குது. இது எப்படி இருக்குது, ஓ அப்படின்ற ரியாக்ஷனில் இருக்குது, இது சிரிச்சுக்கிட்டு இருக்குது. அடுத்தது நம்ம என்ன ட்ரா பண்ணணும் அப்படின்னா, ஓ அப்படின்ற ரியாக்ஷனை தான் ட்ரா பண்ணணும். அதுக்கு அடுத்தது சிரிச்சிட்டு இருக்க ஸ்மைலி, அதுக்கடுத்தது ஓ அப்படின்ற ஒரு ஸ்மைலி ட்ரா பண்ண போகிறோம். ஓகேவா சில்ட்ரன்? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, உள்ள க்யூப் போட்டு மேலே சர்க்கிள் போட்டுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு உள்ள சர்க்கிள் போட்டு மேலே க்யூ போட்டிருக்காங்க, உள்ள க்யூப் போட்டு மேலே சர்க்கிள் போட்டிருக்காங்க. இதில் உள்ளே சர்க்கிள் போட்டு மேலே க்யூப் போட்டிருக்காங்க. அடுத்து தான் நம்ம என்ன ட்ரா பண்ணணும், உள்ளே க்யூப் போட்டு மேலே சர்க்கிள், அதுக்கடுத்தது உள்ளே சர்க்கிள் போட்டு மேலே க்யூப், அடுத்தது உள்ளே க்யூப் போட்டு மேலே சர்க்கிள். நெக்ஸ்ட்டு இது எப்படி இருக்குது, ஏதோ ஒரு வாளியை கவுத்து வச்ச மாதிரி இருக்குது, இது ஒரு லீஃப் மாதிரி இருக்குது, அடுத்தது வாளியை கவுத்து வச்ச மாதிரி இருக்குது, அடுத்தது லீஃப் மாதிரி இருக்குது இல்லைங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன ட்ரா பண்ணணும், ஒரு வாளியை கவுத்து வச்ச மாதிரி ட்ரா பண்ணணும், அடுத்தது அந்த லீஃப், அடுத்தது வாலியை கவுத்து வச்ச மாதிரி ட்ரா பண்ணணும். ஓகேவா சில்ட்ரன், இதுதான் பேட்டர்ன்ஸ். அடுத்து மறுபடியும் வரக்கூடியது தான் பேட்டர்ன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபில் இன் த பாக்ஸ் இன் ஈச் சீக்வன்ஸ். இது வந்து நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன், நீங்கள் என்ன பண்ணணும், இதை ஹோம்ஒர்க்காக ரைட் பண்ணணும். எப்படி அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு டூ மட்டும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், டூ லீஃப் இருக்குது, நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஒன் ஃப்ளவர் இருக்குது, நெக்ஸ்ட்டு டூ லீஃப் இருக்குது, அடுத்த பாக்ஸ் எம்டியாக இருக்குது. ஸோ அதில் நம்ம என்ன ட்ரா பண்ணணும், ஃப்ளவர் ட்ரா பண்ணணும். ஓகேவா, வெரி குட். நெக்ஸ்ட் பாக்ஸில் டூ லீஃப் அவங்களே ட்ரா பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு
ஃப்ளவரும் அவங்களே ட்ரா பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாக்ஸ் எம்டியாக இருக்குது. ஸோ அதில் நம்ம என்ன ட்ரா பண்ணணும், ஃப்ளவருக்கு அடுத்தது டூ லீஃப் ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா சர்க்கிள் இருக்குது, ட்ரையாங்கிள் இருக்குது, ரெக்டாங்கிள் இருக்குது, மறுபடியும் சர்க்கிள், ட்ரையாங்கிள். அடுத்த பாக்ஸில் என்ன ட்ரா பண்ணணும் நம்ம, வெரி குட், ரெக்டாங்கிள், அடுத்தது சர்க்கிள், அடுத்தது ட்ரையாங்கிள். ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு ஒரு பாக்ஸையும் ஃபில் பண்ணி ஹோம்ஒர்க் ரைட் பண்ண போகிறீங்க. ரைட் பண்ணுறீங்களா? ஓகே சில்ட்ரன், இதுதான் பேட்டர்ன். பேட்டர்ன்னா மறுபடியும் மறுபடியும் வரக்கூடிய ஒன்று தான் பேட்டர்ன். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் சில்ட்ரன்? ஐ ஹோப் யூ டு யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஓகே சில்ட்ரன், பாய், சி யூ.